ஸ்னேக் ஹெட் ஃபிஷ். இதுக்கு தலையை பார்த்தா இப்போ ஒரு பாம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்க போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்க வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும், வீடியோவோட ஃப்ளோ கிடைக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம அந்த மீனை ஃப்ரை பண்ணலாம், அதான் இன்றைக்கி வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கடைசி வர பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நாடன் விரால் அப்படிம்பாங்க. அந்த மீனை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ப்ராப்பரான குக்கிங் வீடியோ தான் இருக்கும். நேற்றுக்கு மீனை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கோம். இது மறுநாள், இன்றைக்கி தான் நான் அதை இன்றைக்கி தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம அதை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தனால செம ஜில்லுன் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை அப்படியே வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகட்டும். ஸோ தரையில் போட்டு க்ளீன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேஸ்ட்டெல்லாம் எடுத்து மாற்றுறது கஷ்டம். அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணலாம். கடைசியாக மீன் எடுத்துகிட்டு போயிடலாம், க்ளீன் பண்ணலாம். இது கொஞ்சம் ஐஸில் இருந்தாலும் கொஞ்சம் இது சில்னஸ்ஸாக போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு செல்லெல்லாம் எடுக்கலாம், மரத்து போய் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா செல் எடுக்கிறதே கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ் தான். இது வேறு நல்ல முருவி போயிருக்கா குளிர்ந்து ஃப்ரிட்ஜில் இருந்து, அதனால் பார்த்திங்கன்னா செம டஃப்பாக தான் எடுத்துக்கணும். போட்டோ குக்கி பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது, என்னத்துக்கு அதை எடுக்க முடியாது, அதனால் அப்படியே வச்சிட்டோம், கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்னேக் ஹெட் ஃபிஷ். இதுக்கு தலையை பார்த்தா இப்போ ஒரு பாம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள். அதனால தான் இது ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. தலையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், பாக்கியெல்லாம் முழுசாகவே வச்சு நம்ம. ஃப்ரிட்ஜில் வச்சனால பிளட் எல்லாம் உறைஞ்சிருக்கு, பிளட்டே வரல, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இதோட நாக்கு கொக்கி இதில் தான் இருக்குது. இன்னும் முடிஞ்ச வரைக்கும் பிளட் இல்லாமல் கழுவலாம். திரும்பி இது கூல் ஆகலை, இதில் உப்பு போட்டு நல்லா கழுவ போகிறோம். இது பார்த்திங்கன்னா பிசு பிசுக்கு பிசு பிசுன்னு இருக்கும் அதுக்குடைய இது, அதனால் இல்லாமல் இதை நல்லா உப்பு போட்டு தேய்ச்சி கழுவணும். உப்பு போட்டு நல்லா தேய்ச்சாச்சு, நீ இதை கழுவலாம். க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே நம்ம முழுசாக தான் வச்சுருக்கோம், முழுசாக தான் இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் நம்ம கோடு போடலாம், 4-5 இடத்துல போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணலாம். இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோல் எடுத்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். மிக்சியில் போட்டு இஞ்சி பூண்டு அடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்சிங் ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி இஞ்சி அதிகமாக சேர்த்துருக்கனால நம்ம 1 கரண்டி மிளகுப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1/2 கரண்டி மல்லிப்பொடி, 1/2 கரண்டி வேண்டாம், 1/4 கரண்டி, 1/4 கரண்டி மல்லிப்பொடி. அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. என்ன கவலைண்ணா, இதை மீன் பிடிச்சவங்க கூட இதை இவ்வளோ ரசித்து ரசித்து அவன் இந்த வீடியோவை ரசித்து ரசித்து பார்ப்பான் போல. பாவம், ஐயோ பாவம், மீன் பிடிச்சவன் இன்றைக்கி சமையலுக்கு வரல, பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்ததில்லை அப்படின்னு பள்ளிக்கூடம் போயிட்டான். பண்ணி பாய். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தாச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மீனுக்கு இதை ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே எல்லாத்தையும் செட்டில் ஆக விடலாம். முழுசாக செட்டில் ஆகணும் முன்னாடி எலுமிச்சை பழம் விட மறந்துட்டோம். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக
இப்படி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது நல்லா பசுமையாக வரும் ஃப்ரை ஆகும்போது. இனி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே அது நல்லா செட் ஆகணும். அப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம இனி அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு எரிப்பு எல்லாமே சரியா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. இந்த மீனை பிடிச்சவன் இருக்கான் பாருங்க, அவன் தான் இதில் வருத்தப்படும். அவனுக்கு கிடைக்கவே பாவம், பார்த்துக்கோ. இன்னைக்கு வீடியோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உப்பு எரிப்பு எல்லாமே சரியா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. இன்னும் மீன் பிடிச்சவன் தான் பாவம்னு நினைக்கிறேன், அவனுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் செம்ம டேஸ்டாக இருக்கு.